அனைவருக்கும் வணக்கம். நம்ம எப்பவும் நல்லதே நினைச்சோம்னா நமக்கு நடக்கிற எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில வர்றனால தான் அமாவாசை ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட நட்சத்திரத்துல தோன்றும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பித்ரு காரியம் செய்யறதுக்கு விரதம் இருக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள் இந்த அமாவாசை நாள். இந்த நாளில் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது, குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக இருந்து வந்த தடைகள் சாபங்கள் இதெல்லாம் நீங்கிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். எங்கள் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கனாலோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கனாலோ சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுக்க முடிஞ்சா அங்கே போய் நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுக்கலாம். அப்படி முடியாதவங்க வீட்டிலேயே புரோகிதரை வர வச்சு தர்ப்பணம் கொடுக்கலாம். தர்ப்பணமே செய்ய முடியல எங்களுக்கு அப்படிங்கிறவங்க உணவு சமைச்சு அன்னதானம் செய்யலாம். இறந்த முன்னோர்களில் பெண்கள் சுமங்கலியாக இறந்திருந்தாங்கன்னா சுமங்கலி பெண்களை சாப்பிட கூப்பிட்டு அவங்களுக்கு உணவு பரிமாறி சேலை மஞ்சள் குங்குமம் இது போல் தாம்பூல பொருட்கள்லாம் அவங்களுக்கு கொடுத்தா முன்னோர்களோட ஆசையை பரிபூர்ணமாக பெறலாம். இந்த நாளில் அரிசி தானியங்கள் இதெல்லாம் தானமாக கொடுத்தோம்னா மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி ஆவணிக்கு 10ஆம் தேதி மதியம் 1:17 ஆகஸ்ட் 27 ஆவணி 11ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 2:30 வரைக்கும் அமாவாசை திதி வருது. எல்லாருமே அவங்க மனசில் நினைக்கிறது உடனே நடந்துட்டால் நல்லா இருப்போம் அப்படி தான் யோசிப்போம். நம்ம மனசில் நினைக்கிற வேண்டுதல்கள் நிறைவேறுறதுக்கு ஒரு ரகசிய நேரம் இருக்குது. அது மாதத்தில் இருமுறை வரக்கூடிய சோடசக்கலை நேரம்தான். வளர்பிறையில் பிரதமையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் 15 திதியும் தேய்பிறையில் பிரதமையிலேருந்து அமாவாசை வரைக்கும் 15 திதியும் இருக்குது. திதி அப்படின்னா கலைகள் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் இந்த 15 இல்லாமல் 16ஆவதாக ஒரு கலை இருக்குது, அதுதான் சோடசக்கலை. பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூணு பேரும் ஒன்று சேர்ந்த அம்சம்தான் திருமூர்த்தி. இந்த சோடசக்கலையோட அருளை திருமூர்த்தி 5 நொடிகள் மட்டும் கொடுப்பாங்க. 5 சொடக்கு போடும் நேரம்தான் திருமூர்த்தியோட அருள். இந்த உலகம் எங்கேயும் பரவி இருக்கும். அகத்தியரோட பாடல் மூலம் இந்த உலகுக்கு சொல்லப்பட்டது தான் சோடசக்கலை. இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம், எப்படி நம்ம நினச்சதை சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அமாவாசையோ பௌர்ணமியோ அந்த திதி முடியறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி 1 மணி நேரம் பின்னாடி மொத்தம் 2 மணி நேரம் இந்த சோடசக்கலை நேரம் இருக்கும். அதில் வர்ற 5 நொடி திருமூர்த்தியோட அருள் இந்த உலகம் எல்லாம் பரவி இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம மனதில் எதை நினச்சி தியானம் செய்கிறோமோ அது நிச்சயம் நடக்கும். இந்த சோடசக்கலை தியானத்தை வீட்லேயோ கோயில்லையோ செய்யலாம். நம்ம எந்த இடத்துல தியானம் பண்ணுறோமோ அந்த இடம் அமைதியாக இருக்கணும். வெறும் தரையில் உட்காராமல் ஒரு மரப்பலகையிலேயோ அல்லது துணியோ விரித்து அதில் உட்காரலாம். தியானம் செய்யும்போது அசைவ உணவு சாப்பிட்ருக்கக்கூடாது. வடகிழக்கு திசையை நோக்கி உட்காந்து தியானம் பண்ணலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும். ஒரு சிலருக்கு நோய் தீரணும்னு இருக்கும், ஒரு சிலர் கடன் தீரணும், செல்வந்தரம் ஆகணும், வேலை கிடைக்கணும், வீடு கட்டணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேணும், இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தேவை இருக்கும். அது என்னவோ நமக்கு என்ன கோரிக்கையோ அதை மனதில் நினச்சிக்கிட்டு ஆனால் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் மனதில் நினைக்கணும். அப்படி நம்ம இந்த 2 மணி நேரமும் இறைவனோட நாமத்தை சொல்லி பிரார்த்தனையில் இருக்கும்போது தியானம் பண்ணும்போது நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவோ அது நிச்சயம் நிறைவேறும். இந்த மாதம் ஆகஸ்ட் 27 சனிக்கிழமை மதியம் 2:30 வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. அதனால் அன்றைய தினம் மதியம் 1:30 3:30 வரைக்கும் சோடசக்கலை நேரம். அதில் வர்ற ஒரு 5 நொடி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நேரத்தை அவசியம் தவற விட்டுறாதீங்க. ஒரே ஒரு கோரிக்கையை மனதில் நினச்சிக்கிட்டு முழுக்க அதே சிந்தனையில் இருக்கும்போது உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் 100% நிறைவேறும் அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். மனிதனாக பிறந்த யார் வேணும்னாலும் இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி பலன் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.